வணக்கம். நாம் அன்றாட சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு, எலுமிச்சை பழம், காய்ந்த மிளகாய் என இவை அனைத்திற்கும் தீய சக்தியை விரட்டும் குணம் உண்டு. அவ்வகையில் வெண்கடகு சாமானியமான பொருள் அல்ல. நாம் சமையலுக்கு உபயோகப்படுத்தும் கடுகை போலவே இருக்கும் இந்த வெண்கடுகு மிகவும் விசேஷமான சக்திகளை கொண்டுள்ளது. இது வெண்மை நிறத்தில் இருப்பதனால் வெண்கடுகு என்று கூறப்படுகிறது. ஆன்மீக பரிகாரங்கள் செய்ய வெண்கடுகு பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் திருஷ்டிகள் நீக்கக்கூடிய பேராற்றல் இதற்கு இருப்பதனால் வீட்டில், கடைகளில், தொழில் ஸ்தாபனங்கள் போன்ற இடங்களில் திருஷ்டி சுற்றி போட வெண்கடுகு பயன்படுத்தப்படுகிறது. இத்துணை தெய்வீக ஆற்றல் மிக்கது வெண்கடுகு. இது கடவுள் தன்மையை கொண்டது. இது பைரவரின் தேவகணம் ஆகும். வீடுகளில் மன அமைதி இல்லாமல், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாமல் உள்ளவர்கள், நோய் நொடி மற்றும் பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பைரவரின் அம்சம் பொருந்திய வெண்கடுகை வீட்டில் பயன்படுத்தலாம். தொடர்ந்து வீடுகளிலும் வியாபார ஸ்தலங்களிலும் உள்ள அனைத்து இடங்களிலும் வெண்கடுகை தூவி 24 மணி நேரம் அவ்விடத்தை பெருக்காமல் வைத்திருந்து பின் அவற்றை பெருக்கி எடுத்து ஒரு துணியில் முடிந்து அதனை 3 வழி கூடும் முச்சந்தியில் அதை போட்டுவிடலாம். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவி தெய்வீகமான ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாகும். தினமும் வீடுகளில் தூபதீபம் காண்பிக்கும் போது சாம்பிராணி தூபத்தில் சிறிதளவு வெண்கடுகை போட்டு வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் எடுத்து சென்று அந்த புகையை பரவிவிட்டு சுவாமி அறையில் வைத்திட செய்வினை ஏவல், பில்லி சூனியம், கந்திருஷ்டி மற்றும் பிற சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் அழிந்தோடி வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும். வாரம் ஒரு முறையாவது நீங்கள் சாம்பிராணி போடும் பொழுது வெண்கடுகை அதில் தூவிவிடுங்கள். இதனை தொழில் செய்யும் இடங்களிலும் செய்ய வியாபாரம் செழிக்கும். சிறிதளவு கையில் வெண்கடுகை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருப்பவர்களை வரிசையாக கிழக்கு பார்த்து உட்கார வைத்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு வலமிருந்து இடமாக 3 முறையும், இடமிருந்து வலமாக 3 முறையும் திருஷ்டி எடுக்க வேண்டும். பின்னர் புகைத்து கொண்டிருக்கும் சாம்பிராணியில் அதனை போட்டால் படபடவென்று வெடிக்க ஆரம்பித்துவிடும். எந்த அளவிற்கு வெண்கடுகு வெடிக்கிறதோ அந்த அளவிற்கு உங்கள் மேல் இருக்கும் பொறாமை பார்வைகள், திருஷ்டிகள் அனைத்தும் விலகும். அது மட்டும் இல்லாமல் போர்க்காலங்களில் அடிபட்டு இறக்கும் தருவாயில் உள்ள வீரர்கள் பூமியில் கிடக்கும் போது அவர்களை சுற்றி உள்ள இடங்களில் வெண்கடுகை தீயிலிட்டு புகையை உண்டாக்கினால் யமதேவர் அவர்களின் உயிர்களை பறிக்க வரமாட்டார் என்பது சங்க காலங்களில் இருந்து உள்ள நம்பிக்கையாகும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சுபகிருத வருடம் ஆனி மாதம் 15ஆம் நாள், ஆங்கிலம் 29 ஜூன் 2022, புதன்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று அமாவாசை திதி. காலை 8:34 வரை பெண் பிரதமை திதி. இன்று திருவாதுரை நட்சத்திரம். 10:34 வரை பின் புனர்பூசம் நட்சத்திரம். இன்று மரண யோகம். அதிகாலை 5:55 வரை பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 5:56. இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம், நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் வடக்கு. சூலம் பரிகாரம் பால். இன்றைய சிறப்பு. இன்றைய புதன்கிழமையில் ஸ்ரீ துளசி மாதா, பெருமாள், தன்வந்திரி பகவான், நவகிரக புதன் பகவான் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், வேலை இடங்களில் உங்களுடன் அருகில் அமர்ந்து வேலை செய்பவர்கள் மற்றும் உங்கள் வீட்டின் அருகாமையில் உள்ளவர்களுடன் ஒரு சில மனக்கசப்புகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கும். தொழில் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள், இன்று உயர்வான நாளாக தெரிகிறது. அரசு மூலம் எதிர்பார்த்த உதவிகள் தேடி வரும். உங்களின் திறனில் இன்று உயர்வு, அதாவது வளர்ச்சி காண்பீர்கள். புதிய விஷயத்தை கற்றுக்கொண்டு உங்கள் திறனை இன்று மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதனால் உங்களின் வருமானம் பெருகும். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்கள், இன்று அமைதியுடன் செயல்படுவீர்கள். இன்று நடக்கும் சம்பவங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாகவே அமைவதனால் இன்று சாந்தத்துடன் காணப்படுவீர்கள். அமைதியாக இருந்தாலும் இன்று உங்கள் காரியங்களில் சாமர்த்தியம் தென்படும்.
நண்பர்களுடன் நேரத்தை செலவழிக்கவும் ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்கிறது. நான்காவதாக, கடகராசிக்காரர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். குடும்பத்தாரிடையே விட்டு கொடுத்து சென்றால் பெரிய பிரச்சனைகள் வருவதை முற்றிலும் தவிர்த்து விடலாம். சகோதர வகையில் அலைச்சல் உண்டு. அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள். இதற்கு காரணம் தேவையில்லாத பொருட்களை வாங்கி சேர்ப்பதனால் உங்களுடைய பணி சுமை அதிகரிக்கும். ஐந்தாவதாக, சிம்மராசிக்காரர்கள் இன்று நண்பர்கள் குடும்பத்தினர் என நெருங்கியவர்களின் அன்பு கிடைக்கும். நண்பர்கள் பக்க பலமாக இருப்பார். இதனால் உங்கள் மனதில் இன்று தன்னம்பிக்கை உயர்ந்து காணப்படும். குடும்ப பிரச்சனைகளை கலந்து ஆலோசித்து சுமூகமான தீர்வு காண்பீர்கள். ஆறாவதாக, கன்னிராசிக்காரர்கள் இன்று பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும். பிள்ளைகள் செய்யும் ஒரு சில விஷயங்கள் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பிள்ளைகளின் வளர்ச்சியை பார்த்து திருப்தி கொள்வீர்கள். பண விவகாரத்தில் கவனமாக இருப்பது நல்லது. உங்கள் பிள்ளைகள் நண்பர்களுடன் சேர்க்கையில் சற்று கவனம் தேவை. கல்வியில் பிள்ளைகளின் ஈடுபாட்டிலும் சற்று கவனம் செலுத்தவும். உங்கள் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள் இன்று புதிய நபர்களை சந்திப்பது உறுதி. பாதியில் நின்ற வேலைகள் முடிவடையும். இதனால் வேலைகளை செய்து முடித்த திருப்தி இன்று நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள். எட்டாவதாக, விருச்சிகராசிக்காரர்கள் இன்று புதிய பொருள் ஒன்று கிடைக்க உள்ளது. இது விலை உயர்ந்த பொருளாகவும் இருக்கலாம், அல்லது நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பொருளாகவும் இருக்கலாம். இன்று கிடைக்கப்பெறும் பொருளால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, புதிய வியாபார வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஒன்பதாவதாக, தனுசராசிக்காரர்கள் மனம் அமைதி பெறும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அவசியம். யோகா, உடற்பயிற்சி, வழிபாடுகளில் ஈடுபடுங்கள். உங்கள் சிந்தனைகளை கட்டுப்படுத்தும் ஆற்றலை நீங்கள் பெற்றிடலாம். மனம்தான் வாழ்வின் நுழைவாயில். ஏனெனில் நல்லது கெட்டது எதுவும் மனதின் மூலமே வருகிறது. பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் இன்று அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். பிள்ளைகளின் நடவடிக்கைகளிலும் கவனம் தேவை. குழந்தைகளுடன் உங்களின் நேரத்தை செலவு செய்யுங்கள். நண்பர்களின் மூலம் பணவரவுக்கு வாய்ப்புண்டு. மொத்தத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாகவே அமைய போகிறது, கவலை வேண்டாம். பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் இன்று மகிழ்ச்சியாக இருப்பதனால் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதேனும் பரிசு கொடுப்பீர்கள். மாலையில் எதிர்பாராத செலவுகளால் கையிருப்பு கரையும். பன்னிரண்டாவதாக, மீனராசிக்காரர்கள் இன்று இன்பம் ஏற்படும். நடப்பவை நீங்கள் நினைத்தது போல நடைபெறுவதனால் இன்றைய நாள் உங்களுக்கு இன்பமாகவே அமைய போகிறது. இன்று உங்களுக்கு சவாலாக எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்காது. நீங்கள் தலையிட்டு செய்யும் எந்த விஷயமும் இன்று வெற்றிதான். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சரி வியூவர்ஸ், நமக்கு நாமே ஆறுதல் கூறும் மனதைரியம் இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம். தொடர்ந்து ராசிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.